அக்டோபர் 27 ஞாயிற்றுக்கிழமை. இயேசு கிறிஸ்து, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானோருடைய குமாரன் எனப்படுவார். லூக்கா 1:31-32. பிறக்கும் முன்னே பெயரிடப்பட்டவர்களுக்குள்ளே முதலானவரும் முக்கியமானவருமாயிருக்கிறவர் நமதாண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முதன் முதலில் அவரை குறித்து கர்த்தர்தாமே தீர்க்க தரிசனமாக, அவர் சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார், ஆதியாகமம் 3:15 என்று அவர் பிறப்பதற்கு ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அறிவித்திருக்கிறார். மேலும் அவர் பிறப்பதற்கு ஏறக்குறைய 700 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொன்னார் ஏசாயா 9:6. அதே ஏசாயா தீர்க்கதரிசி கிறிஸ்துவை குறித்து ஒரு அடையாளத்தோடு தீர்க்க தரிசனம் உரைத்து, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள், ஏசாயா 7:14 என்றும் சொன்னார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக பெயரிடப்பட்டு மிகவும் ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்டவர். கிறிஸ்து என்னும் அவருடைய பெயருக்கு அபிஷேகநாதர் என்று அர்த்தம். அவருக்கு மேசியா என்று ஒரு பெயர் உண்டு. அதற்கு எதிர்பார்க்கப்படுகிறவர், வருகிறவர் என்று அர்த்தம். அவருக்கு இம்மானுவேல் என்றும் ஒரு பெயர் உண்டு. அதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது அர்த்தம். மத்தேயு 1:23. அவள், அதாவது மரியாள், ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். மத்தேயு 1:21. இயேசு கிறிஸ்து ஒரு மாபெரும் அதிபதியானவர். வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலுக்கு மரம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலதுகரத்தினாலே உயர்த்தினார். அப்போஸ்தலர் 5:31. அதிபதிகளும் அதிகாரம் உள்ளவர்களும் ஜனங்களை வழி நடத்துகிறவர்களும் 100 அதிபதிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இருந்தார்கள். தேசாதிபதிகளும் சேனாதிபதிகளும் கூட இருந்தார்கள். ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்துவோ ரட்சிப்பின் அதிபதி. எபிரேயர் 2:10. அவர் ரட்சிப்பை அருளி செய்கிறவர். அவரிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? இரண்டாவதாக, அவர் ஜீவாதிபதி. அப்போஸ்தலனாகிய பேதுரு யூதரிடம் பேசும்போது, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 3:15. ஆம், அவர் ஜீவன் உண்டாயிருக்கவும் ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தார். யோவான் 10:10. அவர் ஜீவாதிபதியாயிருக்கிறபடியால் நம்மை காப்பாற்றி போஷிக்கிறார். ஒரு சிறிய எறும்பாயிருந்தாலும் சரி, பெரிய யானையாயிருந்தாலும் சரி, அவைகள் கர்த்தரால் போஷிக்கப்படுகின்றன. இன்று ரட்சிப்பின் அதிபதியாகவும் ஜீவனின் அதிபதியாகவும் இருக்கிறவர். இனிவரும் காலத்தில் நியாயாதிபதியாயிருப்பார். ஆகவே கிருபையின் காலத்தில் கிறிஸ்துவின் பாதங்களை இறுக கட்டிப்பிடித்துக் கொள்ளுங்கள். அன்றியும் அவர் உயிரோடிருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்போஸ்தலர் 10:42.